வணக்கம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் June 14, 2024 அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:05, June 14, 2024. இப்போ வந்து இந்த க்ளோசிங் வந்து 23,399 க்ளோஸ் ஆகிருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா, ஃப்ளாக் டு ஹையர் கேப்அப் ஓப்பனிங், அதாவது ஒரு 10-12 புள்ளிகள் தான் கொஞ்சம் ஹையர் ஓப்பனிங்கே இருக்குன்னு காமிக்குது. சரி, இப்போ வாங்கலாமா விற்கலாமா, இதுதான் பிரச்சனை. இது என்னென்னா, அதை முடிவு பண்ணுறதுக்கு முதல்ல நேற்றைய கேண்டிலை செக் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கு தான் கிஃப்ட் நிஃப்டி இப்போ என்ன எந்த நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்குங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ முதல்ல நேற்றைய கேண்டிலை செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி இது போத் த ட்ரெண்ட்ஸ் ஆர் பாசிபிள், டவுன் ட்ரெண்ட் அண்ட் அப் ட்ரெண்டு. இது எப்படின்னா, கடந்த 3 நாட்களாக இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அதாவது 2-way trend சொல்லுவாங்க. இந்த 3 நாளாக இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ கிஃப்ட் நிஃப்டி படி பார்த்தா இது என்னன்னா, அதுவும் சொல்லுது 2-way trend பாசிபிள் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ என்னன்னா, முதோ இது ஏற்றம் இருந்தால், அதாவது காலைகள் கவனிக்கிறது, வாங்கி வைக்கிறவங்க முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, இது ஓப்பன் ஆக போகிறது 23,412 அப்படின்னு இந்த இதில் ஓப்பன் ஆக போகுது, இங்கே ஓப்பன் ஆக போகுது. இப்போ இங்கிருந்து மேலே போச்சுன்னா வாங்கலாம், இதுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா வாங்கலாம். 23,412 மேலே வர்த்தகம் இருந்துச்சுன்னா வாங்கலாம். என்ன டார்கெட்னு பார்த்திங்கன்னா, 23,482 மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. சரி, விற்கிறவங்க, விற்று வாங்குறவங்க, ஷார்ட் செல்லர்ஸு, அவங்க அவங்களுக்கு எங்கே வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 23,412 அந்த கிஃப்ட் நிஃப்டி இருக்குல்ல, அதற்கும் கீழே வர்த்தகமானால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, விற்று வாங்குறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 23,412 கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா ஷார்ட் விற்று வாங்கலாம். ஆனால் 23,412 கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இறங்க வாய்ப்புண்டு. என்ன டார்கெட்னு பார்த்திங்கன்னா, 23,327 23,303 இது மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸு. சரி, இப்போ நம்ம மேல்நிலைகளையும் பார்த்துட்டோம், கீழ்நிலைகளையும் பார்த்துட்டோம். இதற்கு மேல், அதாவது சில சமயம் எக்ஸ்ட்ரீமாக நடக்க வாய்ப்புண்டு. அதாவது மேல்நிலை கடந்தால், 23,482 கடந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை கடந்து ஹோல்டு செய்தால் சல்லென்று 23,844 வரை போக வாய்ப்புண்டு. ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்பிதமான சிக்னல்களை கொடுக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு மேலே போக ஆரம்பிச்சு, 23,488 மேலே போக ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸாக போகணும். அதே சமயம் 23,482 உடைத்து விடக்கூடாது. 23,482 உடைத்து கீழே வர்த்தகமானால் காளைகள் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு. அதனால் இது ஒரு கொஞ்சம் பெரிய, அதாவது பெரிய ரிவார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காளைகள் முன்னேறுவாங்க. ஆனால் இந்த 23,482 உடைச்சதுன்னா அடி வாங்க வாய்ப்புண்டு. சரி, கீழே 23,303 உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விற்று வாங்குறவங்க இந்த 23,271 உற்று நோக்கிட்டு இருக்கணும். இது வந்து சென்சிட்டிவ் லெவலில் ட்ரிகர். இது எப்படின்னா, இது வீக்லி சார்ட் படி, அதாவது என்னுடைய ஃபார்முலா படி வீக்லி சார்ட் சப்போர்ட். இதை உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 23,271 உடைச்சிங்கன்னா ஜாக்பாட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள் பக்கம் இறங்க வாய்ப்புண்டு. 23,097 வரை விழ வாய்ப்புண்டு. இது மந்த்லி சப்போர்ட் ஆஸ் பர் மை ஃபார்முலா. இதுதான் வர்த்தகம், இன்றைய வர்த்தகத்துக்கான சூழ்நிலைகள். ட்ரெண்டு சொல்லிட்டேன், நிலைகள் சொல்லிட்டேன், மேலே என்ன நிலைகள் கீழே என்ன நிலைகள்னு சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்தாப்பில் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.